ஊருக்கு ஒரு அம்மன் ஏரிக்கு ஒரு ஐயனார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிச்சயமாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அம்மன் கோவிலும் ஒவ்வொரு ஏரி இருக்கிற இடத்துலையும் ஒரு ஐயனார் கோவிலும் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த ஊரில் இருக்கிற மக்களும் ஏரிக்கு அதாவது தங்களோட தொழில்களை செய்கிற மக்களுக்கும் அது ஒரு பாதுகாவலாகவும் அரணாமையவே அந்த காலம் தொட்டே இப்படி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா எல்லையம்மன், எல்லை பிடாரி, இப்படி எத்தனையோ தெய்வங்கள் எல்லையோரமாக அமைந்து நம்மளோட மக்களையும் மக்கள் அமைந்திருக்கிற அந்த ஊரையும் காத்து ரசித்திருக்காங்க. அந்த வகையில் இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிற அந்த அம்மன் பாதுகாப்பு அரண், இது எல்லாத்துக்கும் ஒரு முழு உருவமாக அமைஞ்சிருக்காங்க. அதாவது சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு எல்லையம்மன் ஆலயத்தையும் அந்த அம்மனோட வரலாறையும் அந்த அம்மனோட சிறப்பையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கும். அதாவது பிடாரி, காளி, பெரியாயி, ஐயனார், முனீஸ்வரன், இப்படி பல்வேறு பெயரில் இருக்கலாங்க. ஆனால் இந்த ஊரில் இந்த எல்லையை காக்கிறதுக்காக எல்லையம்மன் அமைந்திருக்காங்க. இந்த அம்மனோட ஆலயம் ரொம்பவும் பழமை வாய்ந்ததுங்க. அதாவது சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்படி சொன்னாலுமே இந்த ஆலயம் பழமையானது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் கூட இருக்குங்க. இந்த ஆலயம் அமைந்துள்ள இந்த தெருவுக்கு கூட எல்லையம்மன் கோயில் தெரு அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. இந்த ஆலயம் எவ்வளவு பழமையானதுன்னு நம்ம கேட்கும்போது இந்த ஆலயம் பல தலைமுறைகள் தாண்டி இன்றளவும் கம்பீரமாக நிலைத்து நிற்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்மன், இந்த ஆலயத்தின் அதிபதியான எல்லையம்மன் இங்கு வரும் பக்தர்களுக்கு அமர்ந்த நிலையில் 4 கரங்களோட அவங்க கேட்குறது எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கி அருளாட்சி செஞ்சுட்டு தான் வராங்கன்னு சொல்லணும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் இன்னும் என்னென்ன சிறப்பு இருக்குது, இந்த அம்மனோட வரலாறு என்ன அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்பொழுது நாம் நிற்கின்ற இடம் அருள்மிகு மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம். இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயம். இது வந்து இந்த திருக்கோயிலானது கிராமமாக இருக்கும்போதே ஏற்பட்ட திருக்கோயில். இத்திருக்கோயிலில் அமைந்திருக்கும் எல்லையம்மன் இங்கே இந்த ஊரை காத்து, அது மட்டும் இல்லாமல் எல்லையம்மன்னாலே எல்லோரும் இந்த ஊருக்கு ஒதுக்குறமாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை, இத்திருக்கோயிலானது ஊருக்கு நடுமையமாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், இப்பொழுது நீங்கள் டிவியில் ஃபுல்லாக நிகழ்ச்சியில் காமிச்சிட்ருப்பாங்க. இத்திருக்கோயிலானது ஊருக்கு நடுப்புறமாக அமைந்து எல்லையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த எல்லையம்மன். இந்த எல்லையம்மனுக்கு புராண வரலாறு உண்டு, ஆனால் எங்களுக்கே தெரியாது. நாங்களே சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் இந்த எங்கள் மூதாதையர்கள்லாம் வழிபட்டு இந்த திருக்கோயிலை உருவாக்கியிருந்தாங்க, வழிபட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்களும் மிக செழுமையாக இருக்கிறாங்க வழிபட்டு. இத்திருக்கோயிலுக்கு 4வது வாரம் ஆடி திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். இத்திருக்கோயிலில் 4வது வாரம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே 4வது வாரம் இங்கே வந்து வழியில் எப்படி நம்ம சினிமா படத்திலலாம் பார்த்தோம்னா வெளியிலலாம் பொங்கல் வச்சு வழிபடுவாங்களோ அந்த மாதிரி மிக விசேஷமாக 4வது வாரம் இருக்கும். அதே போல் சித்ரா பௌர்ணமி திருவிழா பால்குடம் எடுத்து இங்கே அன்னதானம் நடைபெறும். மத்தியானம் 12 மணிக்கு அன்னதானம் நடைபெற்று இரவு 9 மணி அளவில் சாமி புறப்பாடு வெகு விமர்சையாக சகல வாத்தியங்களோடு புறப்படும். ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே இடதுபுறமாக நவகிரக சிலைகள், அதாவது சனி, ராகு, கேது, புதன், சுக்கிரன், இப்படி நவகிரக சிலைகள் அமைச்சிருக்காங்க. தாமரை மலருக்கு மேலே இந்த 9 திருவுருவச் சிலைகளும் அந்தந்த திசைக்கு ஏற்றவாறு அமைத்து வழிபட்டு வராங்க. நவகிரகத்தை தாண்டி கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சதுமே இங்கே இளங்காளி அம்மன், அதாவது எல்லையம்மனோட அக்காவாக அவளோட சகோதரியாக போற்றப்படுகின்ற இந்த இளங்காளி அம்மன் சுதைவேலை சிற்பமாக அந்த இளங்காளி அம்மனை சுற்றி நவகிரக துர்க்கைகள், அதாவது நவதுர்க்கை அப்படின்னு சொல்லப்படுற அம்மன்கள் இங்கே மேலே சுதைவேலை சிற்பமாக அமைந்திருக்காங்க. இந்த 9 துர்க்கை அம்மனும் தங்களோட வாகனத்தில் அமைந்து, அதாவது தாமரை,
சிங்கம் இப்படி பல்வேறு வாகனத்தில் அமைந்து ஒன்பது துர்க்கை அம்மனும் அதற்கு நடுவில் இந்த இளங்காளி அம்மன் அந்த துர்க்கை அம்மனுக்கெல்லாம் அதிபதியாக அமைந்த நிலையில் நான்கு கரங்களோட ஒரு கரத்தில் திரிசூலம் இன்னொரு கரத்தில் குங்குமம் இப்படி இன்னொரு கரத்தில் உடுக்கை இது வச்சுட்டு நல்ல வரும் பக்தர்களுக்கு ஒரு நல்ல அருளளிக்க அருள்பாலிக்க அழகிய தோட்டத்தோடு அமைந்திருக்காங்க. இவ்வளவு உயரமாக அழகாக அமைக்கும் இந்த இளங்காளி அம்மனுக்கு துணையாக விநாயகரும் பாலமுருகரும் அமைந்துள்ளனர். இந்த அம்மனும் நவதுர்க்கையும் விநாயகரும் முருகரும் இவர்கள் அனைவரும் சுதைவேலை சிற்பத்துடன் அழகான முறையில் இங்கு காட்சியளிக்கின்றனர். இந்த இளங்காளி அம்மனுக்கு வலப்புறமாக தனக்கே உரித்தான நாய் வாகனத்துடன் காலபைரவர் அழகாக கம்பீரமாக காட்சியளிக்கிறார். இவ்வளவு உயரமாக இவ்வளவு அழகாக காட்சியளிக்கும் சுதைவேலை சிற்பத்துடன் அமைந்திருக்கும் இந்த இளங்காளி அம்மனுக்கு தனக்கே உரித்தான தன் கோவிலாக தான் அமைந்துள்ள இடமாக இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில் கூட இவ்வளவு அழகான பெரிய சுதைவேலை சிற்பம் அமைக்கவில்லை. மற்றும் அதற்கு அருகாமையிலேயே வராகி அம்மன் சுதைவேலை சிற்பத்துடன் அழகாக காட்சியளிக்கிறார். ஆலயத்தின் தலவிருட்சமாக வேப்பமரமும் அரச மரமும் உள்ளது. மிக நீண்ட காலமாகவே இந்த வேப்பமரம் இருந்ததாகவும் இந்த மரத்திற்கு தனிச்சிறப்பு இருப்பதாகவும் இந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் கூறுகின்றனர். இந்த வேப்பமரத்திற்கு அருகாமையிலேயே நாகதோஷத்தை தீர்க்கக்கூடிய நாகரின் சிலை அமைந்துள்ளது. இந்த சிலைக்கு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் தங்களுடைய நாகதோஷத்தை தீர்த்து கொள்வதற்காக இங்கே விளக்கேற்றி வழிபட்டு வருகின்றனர். அதே மாதிரி ஆடி மாதம் சொல்லும்போது இத்திருக்கோயிலில் மிக விசேஷமான என்னென்னா, எல்லா கோவில்லையும் சாமி ஒரு சாமி தான் புறப்பாடு நடைபெறும். இத்திருக்கோயிலில் ரெண்டு சுவாமிகள் புறப்பாடு நடைபெறும். அதில் ஒன்று இளங்காளி அம்மன், எல்லையம்மன். அதாவது வந்து எல்லையம்மனை வந்து தங்கச்சியாகவும் இளங்காளி அம்மனை அக்காவாகவும் வழிபட்டு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த வழிபாடு இங்கே ரொம்ப தொன்று தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் வந்து என்ன விசேஷம்னா, படையல்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் எப்படி இப்படிலாம் படையல் போட்டிருப்பாங்களோ, நீங்கள் அது வந்து அந்த நான்காவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அதை சொல்ல முடியும். நான்காவது வாரம் இளங்காளியம்மனுக்கு மட்டும் விசேஷமாக வீட்டுக்கு வீடு படையல் போடுவாங்க. பழங்காலத்துலலாம் வேறு மாதிரி இருக்குது, இப்போ அந்த செய்முறைகள்லாம் செய்ய முடியாது. ஆனால் இப்பொழுது நாங்கள் எல்லாம் சின்ன சிறியவர்கள்லாம் சேர்ந்து அந்த வழிபாட்டை வந்து பண்ணியிருக்கோம். அதாவது வந்து நீங்கள் அது நான்காவது வாரம் வந்து பார்த்தா தான் அதனுடைய விசேஷங்களை சொல்ல முடியும். சகல வாத்தியங்களோடு நடைபெற்றுக்கொண்டு விசேஷமாக இருக்கும். காலையில் இப்போ இரவு ஒரு ஒம்பது மணிக்கு புறப்பட்டால் இந்த சுவாமி திருவிதி விழா புறப்பட்டு வந்தால் காலையில் வெடி காலையில் சுவாமி கோயிலை வந்து அடையும். காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு கோயிலை வந்து அடையும். ரெண்டு சுவாமிகளும் திருவிழாவிடும். இது பழங்காலத்துலாம் எப்படின்னா, இந்த கோயில் சுவாமி புறப்பாடு ஏற்பட்டு வெளியில் போனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து சுவாமி அமரக்கிறதுக்கு உள்ள ரெண்டு உற்சவரம் இளங்காளியம்மனும் எல்லையம்மனும் உள்ளே வந்து சேர்றதுக்கு ரெண்டு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி. வேறு எங்குமே பார்த்திடாத வகையில் இந்த ஆலயத்தில் ஒரு தனிச்சிறப்பு இருக்குங்க. அதாவது நாம் பெரிய பெரிய ஆலயங்களில் காணக்கூடிய தனிச்சிறப்பு தான் அது. அதாவது இங்கே பின்புறமாக இருக்கக்கூடிய யாளி. இந்த யாளியோட உருவம் நீங்கள் பெரும்பான்மையான கோவில்களில் மட்டுமே பார்க்க முடியும். இந்த யாளி எந்த காலத்தில் தோன்றுச்சு, இது இந்த யாளி என்ன அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே கேள்விக்குறியாக தான் இருக்கும். இந்த யாளி வந்து ஒரு மிருகம். இந்த மிருகத்தை அடக்கிய ஆண்டவன் தமிழன். அந்த பெருமைகள் வந்து நம்மளோட வரலாற்றில் இடம்பெற்றிருக்குங்க. இந்த யாளி பார்த்திங்கன்னா சிம்ம யாளி, மகர யாளி, யமன யாளி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான யாளிகள் இருந்திருக்கும். இந்த யாளியோட உருவம் மிகவும் பெரியதுங்க. அந்த பெரிய உருவத்தையே அடக்கிய ஆண்டவன் தமிழன் என்று சொன்னால் அது மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு யானை இருக்குங்க. அந்த யானையே அடக்கி அந்த யானையோட தும்பிக்கையை பிடிச்சி சுழற்ற அளவுக்கு ஒரு யாளி வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் சிலையில் அதுக்கு மேலே ஒருவர் அமைந்து அந்த யாளியை அடக்கி ஆள்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தில் இந்த யாளியோட சிற்பம் மிகவும் அழகானது.
இந்த எல்லையம்மன் ஆலயத்தின் கோபுரம் அழகாக உள்ளது. அதாவது சுதைவேலை சிற்பத்துடன் பல்வேறு சிற்பங்கள் அமைந்து குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆலயம் பழமை மாறாமல் ஆகம முறைப்படி ஓவிய கலையின் நுட்பத்துடன் மிகவும் அழகாக சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளன. சுற்றுப்பிரகாரத்தின் இடப்புறத்தில் துர்க்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த அம்மன் எருமை வாகனத்தின் மீது நின்ற கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். வாரந்தோறும் இந்த துர்க்கையம்மனுக்கு பக்தர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனின் வாசலின் முன்புறமாக இடது மற்றும் வலது புறங்களில் விநாயகர் மற்றும் முருகர், அதாவது விநாயகர் அமர்ந்த நிலையிலும் முருகர் நின்ற நிலையிலும் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். என்னுடைய பெயர் மோகன். நான் இந்த கோயில் இன்சார்ஜாக இருக்கிறேன். இந்த அருள்மிகு எல்லையம்மன் ஆலயம் அறநிலையத்துறைக்கு உட்பட்டது. இந்த அருள்மிகு எல்லையம்மன் ஆலயத்தில் வருந்தோறும் ஆடி மாதம் நாலாவரம் மிக சிறப்பாக திருவிழா நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எல்லையம்மன் ஆலயத்தில் பழமை வாய்ந்த கோயில் என்பதால் இதில் உள்ளவர்கள் இந்த சுற்றுவட்டத்தில் உள்ள ஊர் மக்கள் எல்லாம் அனைவரும் இங்கே வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு தான் செல்வார்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் இந்த எல்லையம்மனுக்கு பக்தர்கள் ஏராளம். அந்த அம்மனின் பெருமையை, அந்த அம்மனின் சிறப்பை அவர்களின் பக்தர்கள் கூறுவதை காணலாம். வணக்கம். நாங்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு வரக்கூடிய பக்தர்கள் தான். நாங்கள் இந்த கோயிலுக்கு அம்மன் கிட்டே யார் எது வேண்டிக்கிட்டு வந்தாலும் உடனே அம்மா அந்த அவங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருந்தாலும் சரி, குழந்தை பிறக்கணுமா, இல்லை கல்யாணம் ஆகணுமா, இல்லை வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் தீரணுமா, இல்லைனாக்கா வேறு எந்த குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அம்மா தீர்த்து வைக்கக்கூடியவங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தவா இந்த அம்மா. அதனால தான் இங்கே இருக்க பக்தர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் ராகு காலத்தில் வந்துட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு போடுறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதனால தான் எல்லையை காக்கக்கூடிய அம்மன்றதால் தான் பொதுவாகவே எல்லையம்மன்னாக்கா ஊருக்கு வெளியே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லையில் ஒரு எல்லையில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மேற்கு மாம்பலத்தில் இருக்கக்கூடிய எல்லையம்மன் ஊருக்கு நடுவில் இருந்துக்கிட்டு சுற்றி தன்னோட எல்லைக்கு உட்பட்ட அனைத்து பக்தர்களையும் காப்பாற்றிக்கிட்டு வராங்க. நாங்களும் இந்த அம்மன் அருளால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மிக விசேஷமாக எல்லாரும் வந்துடுவாங்க. காலையில் 8 மணி பால்குடம்னா எல்லாருமே பால்குடம் காலையில் 8 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பால்குடம் எடுத்துகிட்டு வந்து இந்த நம்ம கிராமத்தை, அதாவது இது வந்து கிராமமாக அப்படின்னு நாங்கள் பாவிச்சுட்டு இருக்கோம். அதாவது எல்லையம்மன் கோயில் தெரு, காந்தி தெரு, ஈஸ்வரன் கோயில் தெரு, கேஆர் கோயில் ஸ்ட்ரீட்டு, ரங்கப்பரடி ஸ்ட்ரீட்டு வழியாக இங்கே வந்து சுவாமி வந்து புறப்பாடு எப்பொழுதுமே எல்லா கோயில் திருவிழாலையும் அது மாதிரி இந்த விசேஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் இத்திருக்கோயிலில் ரொம்ப விசேஷமாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இளங்காளியம்மன் நவதுர்கா இளங்காளியம்மன் கோயில் இந்த இதில் வச்சுருக்கோம். இது வந்து சுதவி வேலைப்பாடில் தான் நடைபெற்றுருக்கிறது. இதுவும் நாங்கள் வழிபட்டு இங்கே செஞ்சு வழிபட்டுருக்கோம். இத்திருக்கோயிலில் உள்ளே வந்து விசேஷமாக மூலஸ்தானம் வரை வந்து கிழக்கு நோக்கி தான் அமர்ந்திருப்பாங்க அம்பாள். அதற்கு அடுத்தபடியாக இளங்காளியம்மனும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எல்லையம்மனும் இருப்பாங்க உற்சவர்களாக. இது உள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் எப்பொழுது எல்லா கோயிலும் எப்படி இருப்பாங்களோ அதே போல் விநாயகர், முருகர், துர்கை போன்ற தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி இப்போது நாங்கள் இந்த நவதுர்கா போட்டத்தில் காலபைரவர் அதையும் நாங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம். அதேபடி நான் அதாவது ராகு கால பூஜையில் மிக விசேஷமாக நடைபெறும். ராகு கால பூஜையில்னு வந்து துர்கையம்மன், அந்த துர்கையம்மனுக்கு இன்றைக்கி கூட இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தால் நல்ல கூட்டமாக இருந்தது, அதனால் துர்கையம்மனையும் வழிபடுவோம். அதே போல் நவகரகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரை பூ மேலே நவரகம் இருக்கும் இந்த கோயிலில் விசேஷமாக இது பார்க்கலாம். ஊருக்கு ஒரு அம்மனாக எல்லையில் அமைந்து எல்லை அம்மனாக இந்த ஊரையே காத்தருளும் இந்த அம்மனின் தனிச்சிறப்பு தனிப்பெரும் கருணையாகும்.
இந்த அம்மனின் வடிவத்தை காண கண் கோடி வேண்டும். இது போன்று பல்வேறு தனிச்சிறப்புகள் இந்த அம்மனுக்கு உண்டு. அதையும் இந்த வரிசையில் நாம் கண்டு மகிழ்ந்தோம். மேலும் இந்த அம்மன் வரும் பக்தர்களுக்கு இல்லை என்று கூறாமல் அவர்கள் கேட்கும் வரத்தை கேட்ட நொடிப்பொழுதிலே அள்ளித்தருவதில் வல்லலாக இருக்கிறாள். இந்த அம்மனை பாடுவதற்கும் அவளை வேண்டுவதற்கும் அவளை நினைப்பதற்கும் மனம் கோடிதான் வேண்டும். நில்லாமல் வணங்கும் பக்தர்களுக்கு எல்லா புகழும் தரும் எல்லையம்மனை வணங்கி மகிழ்ந்தோம். மீண்டும் இதுபோன்று வேறொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.